ஒரு செவிலியர், மருத்துவ துறையை சேர்ந்த பொதுநலன் மட்டுமில்லாமல் பல சமூக சேவைகள் செய்து வரும் தன்னார்வலர், கவிதைகள் மீது தீரா காதல் கொண்டவர், கவிதை பிரியை திருமிகு அமுதசாந்தி அவர்களை கவிஞரின் யாக் நிகழ்ச்சி நூலை அறிமுகம் செய்து வாசக பார்வையை பகிர்ந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம். கவிஞர் பிரியா பாஸ்கரன் அவர்களை எனக்கு அறிமுகப்படுத்தியது வேல்கண்ணர் கவிஞர் அவர்கள் தான். இங்கே நவம்பர் மாதம் எனக்கு ஃபோன் பேசி சொன்னாங்க, இந்த மாதிரி கவிதை தொகுப்பு நூல் வந்து வெளியிட இருக்கு, ஸோ அதில் நீங்கள் அறிமுகம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதம் தான் நாங்கள் பேசியிருப்போம். பட் அந்த நேரத்துலேருந்தே வந்து அவங்களுடைய ஒவ்வொரு குறுஞ்செய்திகளிலும் வந்து ஒரு ஹாக்கின்னு சேர்ந்தே வரும். எப்போவுமே ஒரு புதிதாக ஒரு அறிமுகமான நபர் மாதிரி எனக்கு எப்பவுமே தோணதே இல்லை. அவங்களுடைய உற்சாகமான ஒரு உரையாடல் எப்பவுமே அந்த குறுஞ்செய்தியில கூட எனக்கு இருந்துட்டே இருந்தது. எனக்கு இந்த பெரிய ஒரு வாய்ப்பை அளித்ததே எனக்கு பெரும் மகிழ்ச்சியோட இருக்கிறேன். இந்த உரைய நான் இப்போ தொடங்குறேன். பொதுவா வந்து கவிதை அப்படிங்கிறது ஒவ்வொரு கவிதையும் வந்து ஒரு மனத்தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒரு கதை எப்படி ஒரு மன மாற்றத்தை ஏற்படுத்துதோ அது மாதிரி ஒரு கவிதைகள்லையும் ஒரு கவிதை கூட செய்திட முடியும் அந்த மாற்றத்தை. அது வந்து ஒரு ரிப்பிள்ஸ் எஃபெக்ட் மாதிரி தான். ஒரு சின்ன ஒரு குளத்துல விட்டறிந்த கல் வந்து ஏற்படுத்தக்கூடிய அலைகளை போல ஒரு ஒரு கவிதையும் வந்து ஒரு மனத்தாக்கத்தை ஏற்படுத்தும். அது ஒன்று நமக்கு உள்ளாக இருக்கக்கூடிய மன அதிர்வுகளை வெளிக்கொண்டு வருவதாக இருக்கலாம், அல்லது யாரோ ஒருவருடைய வாழ்வில் நிகழ்ந்த அனுபவத்தை வெளிக்கொணர்வதாக, அதாவது நம் கண் முன்னே காட்சிப்படுத்துவதாக இருக்கலாம். ஸோ கவிதையினுடைய சிறப்பே அதுதான். ஒரு கதை சொல்ல வேண்டிய விஷயத்த நாலு வரிகள் சொல்லிடும். எனக்கு அதனாலதான் கவிதைகள் ரொம்ப பிடிக்கும். இன்னொரு விஷயம், எனக்கு கதை படிக்கும் அளவுக்கு பொறுமை கிடையாது, அதையும் சொல்லு. எனக்கு வந்து முதல்ல புத்தக கண்காட்சியில தான் இவங்களோட புக்கை போய் பார்த்தேன். புக்கு வந்து புத்தகத்தை வாங்கின உடனே நமக்கு எடுத்த உடனே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா? அந்த புத்தகத்துடைய அட்டை படமே நமக்கு வந்து ஒரு பொதுவான ஒரு அறிவிப்பை நமக்கு கொடுத்துரும். இந்த படத்தை பார்த்த உடனே நமக்கு வந்து ஒரு ரம்யமான இரவு, இந்த ரம்யமான இரவு காட்சி அப்படிங்கிறத இது ஒரு விண்டோல வந்து, அதாவது ஒரு ஜன்னல் வழி நம்ம பாக்குறது மாதிரி, பக்கத்திலே வந்து ஒரு வளையல் இதுல குறிப்பா வச்சிருக்காங்க. பொதுவா தேநீரும் புத்தகமும் வச்சிருப்பாங்க இரவு பொழுதுகளை வாசிக்க, இல்ல ஒரு நல்ல இசை கேட்பதாக. இதுதான் நம்மளுடைய இரவு பொழுது வந்து ஒரு மன அமைதியை தரக்கூடிய விஷயமா இருக்கும். இந்த குறிப்பாக இந்த வளையல் வைத்திருக்க ஒரு பெண்ணின் அக உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்காக அதை வந்து குறிப்பதாக இருக்கு அப்படிங்கிறத ஒரு குறியீடா இந்த கவிஞர் வந்து இதை பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். இரவு வந்து ரெண்டு விதமான விஷயங்களை செய்யும். ஒண்ணு, மன அமைதியை தரக்கூடியதாகவும் இருக்கும், ரொம்ப அழகான ரம்யமான இரவாகவும் இருக்கலாம். தனிமையை உணர்த்தக்கூடிய அச்சம் தரும் உணர்வையும் வெளிப்படுத்தலாம். ரெண்டு விதமான உணர்வுகளை நமக்கு ஏற்படுத்தும். இந்த யாம நுக யச்சி, இந்த புத்தகம் முழுவதும் ஒரு பெண்ணினுடைய மன உரையாடல்கள். ஒரு பெண் தனித்து இருக்கும் போது தனக்குள்ளே நிகழ்த்தும் உரையாடல்களாக இருக்கலாம், இல்லது அவளுடைய நினைவுகளோடு நிகழ்த்தும் உரையாடல்களாக இருக்கலாம். கவிதை முழுக்க, கவிதை தொகுப்பு முழுக்க நிறைந்திருக்கும் கவிதைகள் இந்த பல்வேறு உணர்வுகளை தான் வந்து அந்த உரையாடல்கள்ல நிகழ்த்தி இருக்கு. அடுத்ததாக இப்போ வந்து நம்ம ஒரு நேசம் வந்து எந்த விதத்தில் இருந்தால் என்ன இல்லையா, அது வந்து ஒரு கோபமாக இருக்கலாம், ஒரு ஆதங்கமாக இருக்கலாம், அது வெளிப்படக்கூடிய நிலைதான் வேறு வேறா இருக்கு. ஆனா அந்த அன்பு தான் அதனுடைய அடிப்படை காரணமா இருக்கு. இந்த கவிதைகள்ல அதுதான் நான் பார்த்தேன். இப்போ இருக்கிற காலத்துல உரையாடல்கள் ரொம்பவே குறைஞ்சி போச்சு. இந்த நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு. நம்ம இப்ப வந்து உரையாடல்களை கூட ரொம்ப சுருக்கிட்டோம். ஒரு குறுஞ்செய்திக்கு கூட ஒரு எமோஜில தான் நம்ம இப்ப வந்து சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல ஒரு உரையாடல் எவ்வளவு பெரிய மாற்றத்தை வந்து ஒரு உறவுகளுக்குள்ளே நிகழ்த்தும் அப்படிங்கிறத நான் இந்த கவிதை தொகுப்புல இருந்து நான் அறிஞ்சிக்கிட்டேன். அதாவது இந்த உறவுகளுக்குள்ளான சிக்கல்கள் எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படிங்கிறத ஒரு கவிதையில இவங்க சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தா ஏதோ ஒரு வாக்குவாதம் ஏற்படுது அப்படிங்கிறதுக்காகவே என்ன பண்ணிடுறோம், அந்த வாக்குவாதம் பேசுறதையே தவிர்க்கக்கூடிய நிலை வந்து நிறைய இடங்கள்ல நடக்குது. ஆனா இது அது மாதிரியான ஒரு கவிதை தான் நான் வந்து இதுல வாசிக்கிறேன். இப்போ இயல்பான ஒன்றுதான் உனக்கு விட்டுவிடு என்பது, அது எனக்கு இயல்பு அல்லாததால் கவிதை எழுதி கொண்டிருக்கிறேன்.
உனக்கு வந்து அது ரொம்ப சாதாரணமா இருக்கு. எனக்கு என்னால அந்த உணர்வுகள், அதாவது அந்த வலியையோ இல்ல ஏதோ ஒன்று ஒரு நேசத்தையோ என்னால சொல்ல இயலாத ஒரு விஷயமா மாத்திருச்சு. உரையாடல் இல்லாதது அங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வை வந்து அழகா வெளிப்படுத்தியிருக்காங்க. இங்க வந்து இயக்குனர் வந்து ராம் சொல்ற மாதிரிதான், அதாவது என்ன நாம வந்து நாம இப்படி நினைக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக மத்தவங்களும் அப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறது எந்த கட்டாயமும் கிடையாது. ஸோ ஒவ்வொரு மனிதனுக்கான தனி மனித உணர்வுகள்ங்கிறது வேறு வேறு. ஸோ அதை வந்து நம்ம மதிக்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நிறைய கவிதைகள்ல சொல்றாங்க. அந்த நேசத்தின் அடிப்படை எங்க வந்து நிராகரிக்கப்படுது அந்த நேரத்துல வரக்கூடிய உரையாடல்கள் நிறையவே இருக்கு. அது பொதுவா வந்து இந்த நள்ளிரவுலதான் வந்து அந்த தனித்திருக்கக்கூடிய நேரம்ங்கிறது அந்த இரவு பொழுது ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு ஒரு வலி வேதனை தரக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் பார்க்க முடியுது. அடுத்து கவிஞர் மேத்தா அவர்களுடைய ஒரு உரையாடல நான் இந்த வார்த்தையை கேட்டேன். அதாவது, நாம் நிறைய படிக்கிறோம் ஆனால் மனசுகளை மட்டும் படிக்க மறந்து விடுகிறோம். மனசுகளை படிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு உரையாடல்ல ஒரு பேட்டியில அவரு குறிப்பிட்டிருந்ததை நான் கேட்டேன். இந்த கவிதை தொகுப்பு வந்து நிச்சயமாக அதை செய்யும். ஒரு பெண்ணினுடைய மனது எதையெல்லாம் உரையாடுகிறது, எதையெல்லாம் வந்து மறைத்து வைக்கிறது, இல்லை எதுவெல்லாம் வந்து அவளை வந்து காயப்படுத்துகிறது, அது வெளி உலகத்துக்கு தெரியாத பல விஷயங்களையும் வந்து இந்த உரையாடல் இந்த கவிதைகள் மூலமாக அது தெரிய வச்சிருக்காங்க கவிஞர். ஒரு ஆழமான ஒரு அத்தீதமான ஒரு நேசத்துடைய வார்த்தை எப்படியாக இருக்கும் அப்படிங்கிறத ஒரு தலைப்புல நான் சொல்றேன். மரணப்பேழையில் உயிர் திருக்கும் புன்னகை அப்படிங்கிற ஒரு தலைப்பை கொடுத்து அது கீழே கொடுத்துருக்காங்க கடைசியாக வரக்கூடிய வரிகள். மரணப்பேழையில் இருந்தாலும் துயில் கலையா உறங்கும் எனது அதரங்களில் உயிர் திருக்கும் உனக்கான நேச புன்னகை. கடைசி தருவாயில கூட என்னுடைய இதழ்ல வந்து அந்த புன்னகை, உனக்கான ஒரு நேசம் எப்பவுமே இருக்கும் அப்படிங்கிறது ஒரு அதீதமான அன்பிற்கான ஒரு அடையாளமாக அந்த கவிதையில வருது. இது மாதிரி மட்டும் இல்லாம நிறைய காதல் கவிதைகளும் இருக்கு. வாழ்க்கை குறிப்பாக வாழ்க்கைக்கு தரக்கூடிய ஒரு நம்பிக்கை வரிகளும், அதாவது எத்தனையோ விமர்சனங்களை நம்ம கடந்து வருவோம். ஒரு உடை அணிவதிலிருந்து ஒரு ஏதோ ஒரு விஷயமா நம்ம ஒரு முன்னேற்பாடு ஏதோ ஒண்ணு செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு முதல் முயற்சியில இருந்து ஆரம்பிக்குது விமர்சனம். அது வீட்டுக்குள்ளேயும் நடக்குது, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய வெளியிலும் நடந்துட்டே இருக்கு. ஆனா இதையெல்லாம் தாண்டி வந்தாதான் நம்ம வந்து நமக்கான ஒரு அடையாளத்தை வந்து இந்த சமூகத்துல நம்மள நிச்சயமா ஒரு காட்ட முடியும், வெளிக்காட்ட முடியும். அதேதான் வந்து பறவை என்றுமே நிறுத்தி வைப்பதில்லை எவருக்காகவும் தன் பறத்தலை. என்ன விமர்சனங்கள் வந்தா என்ன, யார் என்ன சொன்னா என்ன, தனக்கான ஒரு முன்னோக்கிய பயணத்தை நோக்கி போய்கிட்டே தான் இருக்கும் பறவை. யாருக்காகவும் எத்தனை தடைகள் வந்தாலும் வந்து அதை தாண்டி முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கைக்கான ஒரு ரகசியத்தையும் இந்த கவிதை சொல்லியிருக்காங்க. இது வந்து நேசத்தை வந்து ரொம்ப குரூரமானது அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க. அப்படி ஒரு வார்த்தையும் குறிப்பிட்டிருக்காங்க. ஏன்னா அது அத்தனை வாதை தருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மிக ஆழமான வலியை உணர்த்தக்கூடிய கவிதைகளும் இருக்கு இந்த கவிதை தொகுப்புல. சாரி, மொத்த உறவினுடைய சிக்கலையும் இரண்டு வரிகள்ல சொல்லியிருக்காங்க. அதாவது சண்டைக்கான சமாதானம், ஒரு உறவோட ஒரு நேசத்தோட வெளிப்பாடு எப்படி எல்லாம் இருக்கு, சண்டைக்கான சமாதானமாகவும் இருக்கு, சமாதானத்துக்கான சண்டையாகவும் இருக்கு. பெரும்பாலும் உறவின் சிக்கல்கள் அப்படிதான் இருக்கு. இப்போ அருமையான வரிகள் என்ன அப்படின்னா, எனக்கு பிடித்ததுல எனக்கு பிடித்த எல்லாவற்றிலும் உன்னை பொருத்தியும் தொடர்பு படுத்தியும் பார்க்கிறேன். அதுபோல் உன் விழியில் என்னை பார்க்க எனக்கு ஒரு ஆசை. கவிஞர்கள் வந்து ரொம்பவே எம்பத்தின்னு தான் சொல்லணும், அதாவது ரொம்ப கிரியேட்டிவ்ஸ் அண்ட் ரொம்ப எம்பத்தட்டிக் ஃபீலிங்ஸ் இருக்கிறவங்க. ஒன்னு தன்னுடைய பார்வைகளை வைப்பாங்க, இன்னொன்னு மற்றவர்களுடைய மனநிலை எவ்வாறு இருக்கும் இந்த சூழ்நிலையில அப்படிங்கிறது அவங்களுடைய மனநிலையில இருந்து அந்த அதை வந்து நமக்கு சொல்லுவாங்க. இதுதான் இந்த இது எனக்கு பிடித்த எல்லாவற்றிலும், நமக்கு வந்து ஒருத்தங்களை பிடிச்சிருக்கு ஒரு நேசம் அவங்களுடைய காட்டக்கூடிய ஒரு அதீத அன்பு, நம்ம அவங்களுக்கு பிடித்த எல்லா விஷயத்தையும் நாம செய்வோம். ஏன்னா அதுக்குள்ள நாம பொருந்திப்போம், அந்த அன்போட அளவு ஆழம் வந்து அப்படியா இருக்கும். ஆனா அதுவே வந்து அதே நேரத்துல நீ என்ன எந்த அளவுக்கு நீ என்னை நேசிக்கிறாய் அப்படிங்கிறத நான் உன்னுடைய வெளியிலிருந்து பார்க்க வேண்டும் அப்படியும் சொல்லலாம். இல்ல உன்னுடைய பார்வை அந்த கோணத்துல இருந்து நான் பார்க்க விரும்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இது வந்து எந்த விதமான இரண்டு விதமான கண்ணோட்டங்களை இதுல குறிப்பிட்டிருக்காங்க. இதுல வந்து தான் பார்ப்பது, தன்னைத்தானே பார்த்து கொள்வது, இதை வந்து கவிதைகள்ல
அக உணர்வுகளாக பிரதிபலிக்க தான் நான் நினைக்கிறேன். பிறரின் இடத்திலிருந்து அதை பார்ப்பது அப்படிங்கிறது புற உணர்வுகளை குறிப்பதாக பார்க்கிறேன். பொதுவா சமூகத்துல ஒரு மனிதாபிமானம் குறித்த ஒரு கவிதைகளோ இல்ல ஒரு சமூக பிரச்சனைகள் அவலங்களை குறித்து வெளிப்படக்கூடிய கவிதைகளோ எல்லாமே இந்த பிறரின் இடத்திலிருந்து பார்க்கும் மனநிலையில தோன்றக்கூடிய கவிதைகளை தான் நான் பாக்குறேன். இந்த இரண்டு விதமான விஷயங்களையும் வந்து இந்த கவிதை தொகுப்புல என்னால பார்க்க முடிஞ்சது. பொதுவாகவே எல்லாருமே வந்து ஒரு தனி மனிதர், அதற்கான தனி அடையாளம் இருக்கு, அதை நாம ஏற்றுக்கொள்ளணும். அது வந்து உன்னுடைய உணர்வுகள் எனக்கு புரியவில்லை அப்படிங்கிறதுனால அது வந்து இல்லை என்று ஆயிடாது. அது மறுக்கப்படக்கூடிய விஷயமாகவும் இருக்கக்கூடாது. நீ ஏன் மத்தவங்கள மாதிரி இல்லை அப்படிங்கிறது கேட்கறதே ஒரு பெரிய வன்முறை அப்படின்னு சொல்லிட்டு இயக்குனர் ராம் கூட சொல்லியிருக்காரு. நீ ஏன் அவங்கள மாதிரி இல்லை இவங்கள மாதிரி இல்லை அப்படின்னு கேட்கறதே ஒரு பெரிய வன்முறை அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரிதான் பேரன்பிலையும் அதே தான். அப்புறம் இவருடைய கவிதைகள்ல நிறைய இடங்கள்ல நிறைய மரங்களுடைய பெயர்கள் இடம்பெற்று இருக்கு, பறவைகளுடைய பெயர்கள் இருக்கு. அப்புறம் நானே வந்து ஒரு கற்பனையில ஓ சரி இவங்க வாழக்கூடிய இடங்கள், அதாவது இவங்க வந்து வட அமெரிக்கா அது அமெரிக்கால இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நான் யோசிக்கிறேன், ஓ இந்த இடங்கள் அவங்களை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள், அவங்க கண்களில் பட்ட காட்சிகள் எல்லாத்தையும் நமக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மரம் இந்த மரத்துடைய பெயர் சொல்லி இல்ல, நான் வந்து ஒரு சில படங்களை வந்து தேடினேன் கூகுள்ல, ஏன்னா எனக்கு தெரியல சில பறவைகளுடைய பெயர்கள் எல்லாம். சோ பறவை மரங்கள் இதெல்லாம் வந்து அவங்க காட்சிப்படுத்தி இருக்காங்க. அதே மாதிரி ரொம்ப வழக்கத்து ரொம்ப குறைவாக பயன்படுத்தக்கூடிய சில வார்த்தைகள், லிபி அப்படிங்கிற ஒரு சொல், அப்புறம் பைஞ்சுதைங்கிற வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் அகராதியில எனக்கு கூகுள்ல தான் நான் தேடி கண்டுபிடிச்சிருந்த வார்த்தை பைஞ்சுதை தெரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. காங்கிரீட் தெரு, இப்ப இருக்கிற எல்லா இடமும் சிமெண்ட் போட்ட தெரு அப்படிங்கிறது. சோ இந்த மாதிரி வார்த்தைகளையும் பயன்படுத்தி இருக்காங்க. எனக்கு பிடித்த ஒரு கவிதையை நான் வாசிக்கணும், உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். அது நீள் இரவு என தலைப்பில் வரக்கூடிய கவிதையுடைய கடைசியாக வரும் சில வரிகள். இதுவும் நிச்சயமற்று போயிற்று, சொல்வதற்கு ஒன்றுமில்லை என நீ சொன்னதில், நாளை விடியலாய் புதிதாய் சந்திக்க மனதுக்கு சுமைகள் கூடாதென அழுகிறேன் நன்றாக. புலரும் பொழுதினில் மூர்க்கமாய் முளைக்கிறது மீள மீள சொல்வதற்கு ஒவ்வொன்றாய் உன்னிடம். இது வந்து கடைசியாக கைவிடக்கூடிய ஒரு நிலை, உறவினுடைய கைவிடும் நிலை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது இதுக்கடுத்து எதுவுமே இல்லை சொல்றதுக்கு அப்படிங்கிற ஒரு கடைசி நிலையில கூட ஏதாவது மாற்ற முடியாதா அப்படிங்கிற ஒரு முயற்சிக்காக விரும்பக்கூடிய ஒரு மனதனுடைய வரிகள் இது. இப்போதான் எனக்கு சொல்ல தோணுது இதெல்லாம் நான் இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரொம்ப ஆழமான ஒரு வரிகளை கொண்ட கவிதையா எனக்கு இது தோணுச்சு. அதனாலதான் உங்ககிட்ட பகிர்ந்துகிட்டேன். இதுவும் நிச்சயமற்று போயிற்று, சொல்வதற்கு ஒன்றுமில்லை என நீ சொன்னதில், நாளை விடியலாய் புதிதாய் சந்திக்க மனதுக்கு சுமைகள் கூடாதென அழுகிறேன் நன்றாக. புலரும் பொழுதினில் மூர்க்கமாய் முளைக்கிறது மீள மீள சொல்வதற்கு ஒவ்வொன்றாய் உன்னிடம். இந்த மாதிரி ஒரு இந்த கவிதை தொகுப்பு முழுதுமே வந்து நீங்க பார்க்க பார்க்க நேசத்தின் சுவடுகள் தான் எல்லா இடத்துலயும். ஒரு அதீத அன்பு, நீ என்ன பண்ணினாலும் நான் உன்னை நேசிக்க தயாரா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு சரண்டர், அது வந்து நிறைய இடத்துல நான் பார்த்தேன். அப்புறம் நிறைய சொல்லாடல்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதாவது பூஞ்சை படர் நினைவழியா நாட்கள், அது மாதிரி காற்றில் மிதக்கும் காதுகள், அழகு குத்திய மௌனத்தில் நாவு, புலரியில் எழும் அந்திச்சூரியன், சிலுவை புனையும் மாய நினைவுகள், இந்த மாதிரி நிறைய சொல்லாடல்கள். அப்புறம் அந்த தலைப்புகளே வந்து ரொம்ப அருமையான தலைப்புகளா இருந்தது, ரொம்ப அருமையா இருந்தது அந்த வார்த்தைகள் எல்லாமே எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது. சோ இந்த கவிதை தொகுப்புல வந்து ஒரு நேசத்தினுடைய பலவேறு முகங்களையும் பலவேறு வடிவங்களையும், அந்த தவிப்பு, ஏக்கம், காதல், அந்த பேரன்பு, அதுக்கப்புறம் கண்ணீர் கூட இருக்கு, இந்த மாதிரி எல்லா வித மன உணர்வுகளையும் வந்து அது உங்களுக்குள்ள வந்து பிரதிபலிக்கக்கூடிய விஷயமா மாத்தும் அப்படிங்கிறது நான் நம்புறேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.